போஞ்சூர் வணக்கம் குமந்தெளிவு நீங்களாம் எப்படி இருக்கீங்க டெஸ்பெர்க் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெஞ்சு உரையாடல் என்ற பகுதியில் இது ஆறாவது பாடம் இந்த ஆறாவது பாடத்தில் நம்ம பேச வேண்டிய தலைப்புங்கிறது என்ன அப்சாங்ஸ் ஓ திரவாய் அப் சாங்ஸ் ஓ த்ரவாய் அப்சான்ஸ்னால் விடுப்பு த்ரவாய்னா வேலை பனின்னு அர்த்தம் அப்சாங்ஸ் ஓ திரவாயின்னா பனி விடுப்பு கேட்டல் இந்த இடத்துல அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஃப்ரெஞ்சு உரையாடல் பகுதி ஆரம்பித்த பிறகு நல்ல வரவேற்பு இருக்குது நிறைய பேர் வந்து புதிய புதிய தலைப்பில் பாடங்கள்லாம் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதில் ஃப்ரான்ஸில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போக முடியல இன்றைக்கி நான் வேலைக்கு வரலை இப்படி சொல்கிறது முதலாளிக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டு ஒரு சின்னதா சின்னதாக ஒரு உரையாடல் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவே இந்த ஒரு சிறப்பான இந்த பாடத்தை நான் போட்டிருக்கேன் இதில் இந்த கடைசி பக்கம் மேலும் ஒரு சி சிறப்பு செய்தியாக ஒன்று வச்சுருக்கிறேன் அது பார்த்து பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா சரி இப்போ பாடத்துக்கு ஆரம்பிக்கலாம் அப்சன்ஸ் ஓத்ரவாய் அதாவது பனி விடுப்பு அப்படின்னு அர்த்தம் அப்சன்ஸ் ஓத்ரவாய் சரி நம்ம வழக்கம் போல் முழுக்க படிக்கிறேன் இந்த ஒரு பக்கம்தான் படிக்கிறேன் அடுத்த பக்கங்களில் இதை வந்து விளக்கம் கொடுத்து இது பொருள் விளக்கம் அடுத்த பக்கத்தில் கொடுக்கலாம் சரிங்களா படிக்கிறேன் போஞ்சூர் மிஸ்ஸி Bonjour c'est bien. Dis donc, excusez-moi de vous déranger, monsieur. Je vous informe que je serai absent aujourd'hui. Oh, pourquoi? Qu'est-ce qui se passe? Je ne me sens pas bien. Je tousse beaucoup et j'ai un mal de tête terrible. C'est vrai? Mmh, ok. Tu viendras demain? Oui, bien sûr, monsieur. Ok, à demain. Merci de votre compréhension, monsieur. À demain. C'est vrai. pardon, Bonjour, monsieur. Bonjour, c'est bien. Dis donc. Excusez-moi de vous déranger, monsieur. Je vous informe que je serai absent aujourd'hui. Oh, pourquoi Qu'est-ce que ça passe Je ne me sens pas bien. Je tousse beaucoup. Et j'ai un mal de tête terrible. C'est vrai. Hum, mm, ok. Tu viendras demain? Oui, bien sûr, monsieur. Ok, à demain. Merci de votre compréhension, monsieur, à demain. Sérieux. Il peut arrêter de faire des choses pour nous. Sérieux. Il peut arrêter de faire des choses. ஒவ்வொரு சொல்லினுடைய பொருள் அர்த்தத்தை பார்க்கலாம் சரிங்களா அப்சான்ஸ் ஒத்தரவை பணிவிடுப்பு சரி போஞ்சூர் மிஸ்யே வணக்கம் ஐயா அடுத்த வரி போஞ்சூர் செம்பியன் தீதோங்கு போன்சூர் செம்பியன்னா வணக்கம் செம்பியன் தோங் சொல் சொல் அப்படின்றது இதை தோங்குங்கிறது பேச்சு வழக்கில் அதிகமாக பயன்படுத்துவாங்க நம்ம தமிழில் சொல்கிறோம்ல சொல் அப்படின்றோம்ல அந்த மாதிரி கேட்குறது சரிங்களா தீனா சொல் தோங்குனா அது அந்த வகையில் சொல்கிறது தீதோங்கு சொல் அப்படின்றது அப்புறம் அடுத்த வரை பாருங்க எஸ் குயூஜியமோ திவு தெரோன் ஷே எஸ் குஜியமோ தேவ் தெரோன்ஷேன்னா உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும்னு அர்த்தம் எஸ்க்யூஜியமோன்னா என்னை மன்னியுங்கள் தேவ் உ உங்களை தொந்தரவு செய்வதற்கு தெரோன்ஷேன்னா தொந்தரவு செய்தல்னு அர்த்தம் எஸ்க்யூஜிமோ திவு தெரோன் ஜி உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கவும் மிஸ் ஐயா ஜோஜம் ஃபோர்ம் கெஸ் சிறு அப்சா உழுதி ஜோஜம் ஃபோர்ம்னால் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்ஸாம் உழுதி நான் இன்று விடும் விடுப்பு எடுக்கிறேன் இன்று நான் விடுப்பு இன்று நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு நான் வரமாட்டேன் என்றதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்ஸாம் உழுதி ஷு சரேனா ஐ வில் பீனு அர்த்தம் நான் என்ன சொல்கிறது தமிழில் இழசெரே நான் இருப்பேன்னு அர்த்தம் அப்ஸான்னா விடுப்பு நான் இருப்பேன்னு விடுப்புனா என்ன நான் வரமாட்டேன்னு அர்த்தம் தெரியுங்களா இழு சரி அப்ஸாம் உழுதி ஐ வில் பி ஆப்ஷன்ட் டுடே அப்படின்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் ஃபோர் கே சரி அப்ஸா உஷ்தி இன்று நான் விடுப்பு என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரி அடுத்த வரி பாருங்க ஓ புக்வா கிஸ்கி சப்பஸ் ஒரு முதலாளி எடுத்தடுப்புலேயே வந்து ஓ சரின்னு சொல்லிடுவாரா சொல்ல மாட்டார் அப்புறம் அவர் கேள்வி கேட்பார் இல்லைங்களா எதுக்கு எதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பார் இல்லைங்களா அதுதான் இது ஓ புக்குவா புக்குவானா என்ன ஏன்னு அர்த்தம் புக்வானா ஒய் ஏன்னு அர்த்தம் கிஸ்கி என்ன நடக்குது என்னாச்சு கிஸ்கிசப்பஸ் என்னாச்சு கிஸ்கிசபஸ் கிஸ்குனா என்ன பஸ்ஸுனால் நடக்குதுன்னு அர்த்தம் கிஸ்கிசப்பஸ் என்ன நடக்குது சரிங்களா சரி இந்த இந்த பக்கத்தில் இந்த இதோட அடுத்த பக்கத்தில் மேலே இருக்கிற ஒரு இடம் தொடருவோம் கீழே நான் அதுக்குனுடைய பொருளை கொடுத்துருக்குறேன் அதை எழுதி வச்சுக்கோங்க திருப்பி மனப்பாடம் பண்ணிக்கோங்க திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள் சரிங்களா இனி அடுத்த பக்கத்துக்கு போகலாம் சரி தொடரலாம் முதலாளி அல்லது மேனேஜர் அல்லது மேலாளர் என்ன ஆச்சுன்னு கேட்டார் இல்லைங்களா அதுக்கு நம்பால் பல் சொல்கிறார் முதல் வரியை பாருங்கள் ஜெனம சாம்பா பியா ஜ தூஸ் புக்கு அதாவது காரணம் சொல்கிறார் ஏன் வரல காரணம் சொல்கிறார் ஜெனம சாம்பா பிய எனக்கு உடல் நலம் சரியில்லை சாம்பா பிய ஜெனம சாம்பா பிய எனக்கு உடல் நலம் சரியில்லை என்ன உடனில் சரியில்லை ஜத்தூஸ் புக்கு நான் அதிகமாக இருபுகிறேன் இருமல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஜத்தூஸ் புக்கு ஏ ஜே எம் ஆல் த தேத் திரிபுள் எனக்கு தலைவலி மோசமான தலைவலி இருக்குது ஜே எம் ஆல் த டேத் திரிபிள் மால் த தேத்னா தலைவலி திரிபுல்னா மோசமான ஜே எம் ஆல் த டேத் திரிபுள் எனக்கு மோசமான தலைவலி உள்ளது அப்படின்னு அர்த்தம் ஏனுமசம் பபியன் ஜத்தூஸ் புக்கு இ ஏழே அம்மால் தேத்து தெரியபிள் எனக்கு உடனில்லம் சரியில்லை நான் அதிகமாக விரும்புகிறேன் எனக்கு மோசமான தலைவலி உள்ளது சரி காரணத்தை அடிக்கிட்டோம் சரி அர்த்தது பாருங்கள் முதலாளி என்ன சொல்லுவார் செவ்ராய் செவ்ராய் உண்மையா அப்படின்னு அர்த்தம் விராய்னா உண்மைன்னு அர்த்தம் செவ்வாய் கொஷின் மார்க் போடும்போது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு ஓகே சரி திவ்வேந்திரதமா நீ நாளைக்கு வருவாயா அப்படின்னு அர்த்தம் டியூனா நீ வியாந்திரானா வருவாய் தமா நாளை துவியேந்திரதமா நீ நாளைக்கு வருவாயா அதுக்கு பதில் உயி பியாசியூர் மிஸ் உய் பியூர் மிஸ்னா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல உயி பியான் மிஸ் மிஸ்யு ஆமாம் நிச்சயமாக ஐயா அப்படின்னு அர்த்தம் அர்த்தது ஓகே அத்தம்மா அவர் என்ன சொல்லுவார் சரி நாளைக்கு பார்க்கலாம் ஆத்தமான நாளை பார்க்கலாம்னு அர்த்தம் அப்புறம் பதில் வந்து நாம் என்ன சொல்லணும் அவருக்கு நன்றி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு மெர்சி தவத்தர் கொம்புராசியம் மிஸ்ஸு அதம்மா புரிஞ்சுக்கிறது நல்லது கும்புராசியனும் அந்த இடத்துல புரிதல்னு அர்த்தம் என்னுடைய நிலைமை நான் சொன்னேன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா விளங்கிக்கிட்டீங்க இல்லைங்களா அதுக்கு நன்றின்னு அர்த்தம் மெர்சி தவத்திற்கு கொம்புராசியம் மிஸ்ஸு அத்தமா ஆத்தமான நாளை சந்திக்கலாம்ன்றது இது சரிங்களா இந்த பாலத்தினுடைய முக்கியமான சொல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் தூசே இருமுதல் மால்தத்த தலைவலி தமா நாளை கும்பராசியம் புரிதல் சரிங்க முன்பக்கங்களில் பக்கங்களில் நம்ம வந்து உரையாடலை பார்த்தோம் ஒரு மேலாளருக்கும் ஒரு முதலாளிக்கும் உங்களுக்கும் நடைகிற நடைபெறுகின்ற ஒரு உரையாடல் நான் இன்றைக்கி வரமாட்டேன் விடுப்புன்னு சொல்கிறது உரையாடல் சரி எல்லா நேரத்துலேயும் உரையாடல் பண்ண முடியாது இல்லைங்களா சில நேரத்தில் வந்து என்ன பண்ண வேண்டியது எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டியதாக இருக்குது நான் அவர்கிட்ட பேச முடியல எஸ்எம்எஸ் மட்டும்தான் அனுப்ப முடியுது அப்படின்றது நான் குறுஞ்செய்தி மட்டும்தான் அனுப்ப முடியுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு தான் இந்த தந்திரம் வேறு ஒன்றும் இல்லை இந்த உரையாடலில் நீங்கள் கவனிங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கத்தில் அதே தான் போட்டிருக்கேன் இதில் இந்த சிகப்பு ந நிறத்தில் இருக்கிறத மட்டும் எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா உங்கள் முதலாளி உங்கள் மேலாளர் புரிஞ்சுக்குவார் நீங்கள் வரலன்னு அவ்வளோதான் நீல நிறத்தில் இருக்கிற அந்த உரையாடலை விட்டுடுங்க வரிகளை விட்டுட்டு சிகப்பு நிறத்தில் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் எடுத்து டைப் செய்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா போதும் அதில் பாருங்கள் போன்ஜூர் மிஸ்ஸியே இருக்குது அப்புறம் எஸ் மியூசியமோ தெவ்வதே அது இருக்குது அப்புறம் ஷீனமஸ் சாப்பா பியான்றத மூன்றாவது வரி இருக்குது அப்புறம் நாலாவதாக உய் பியா இருக்குது அதை மட்டும் எடுத்துடுங்க அது வேண்டாம் உயி உயிபியா சுயமிசிங்கிறத எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது மெர்சி தவிர்த்துருக்கோம் சுயமிசி அது தம்மா இதை மட்டும் போட்டு நீங்கள் அனுப்புங்க அனுப்புனீங்கன்னா அவங்க முதலி புரிஞ்சுக்குவார் எஸ்எம்எஸ்க்கு ஃப்ரெஞ்சில் அ மெஸ்ஸாஷ்னு சொல்லுவாங்க எ மெஸ்ஸாஷ் ஜூஸ் மெஸ்ஸாஜ் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அ மெசாஷ்னாக்கா எஸ்எம்எஸ்ஸு சரிங்களா அவ்வளோதான் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த உரையாடலில் இருக்கிற சிகப்பு நிறத்தில் இருக்கிற வரிகளை மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் அனுப்பலாம் அந்த கடைசியில் அந்த அந்த நான்காவதாக இருக்கிற அந்த வரியை மட்டும் நீக்கிடுங்க உயிபியாசி இருக்கிறத அதை மட்டும் நீக்கிட்டு மீதி இருக்கிற வரிகளை போட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா நீங்கள் சொல்ல வந்தது அவருக்கு போய் சேர்ந்துடும் சரிங்களா இந்த ஒரு தந்திரம் நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வழக்கமாக உங்களுடைய கருத்துக்களை செம்பி ஒன் டூ ஜீரோ அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற முகவரிக்கு எனக்கு எழுதி தெரிவிங்க நல்லது நன்றி வணக்கம் மெஸ்ஸி அவ்